ஸோ இந்த வீடியோவில் கிளாஸ் செப்பரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 அடி 2 அடி டேங்க்லலாம் செப்பரேட்டர் வச்சு அக்வாரியமில் ஃபிஷஸ் வந்து விட்டுருப்பாங்க. 2 டைப் ஆஃப் ஃபிஷஸ் வந்து, அதாவது அதோட டேங்க் மட்டும் இல்லாத ஃபிஷஸையும் வளர்த்துட்டு இருப்பாங்க. இது வந்து சரியா இது மாதிரி நம்ம வீட்லேயும் வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா இதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செப்பரேட்டர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ரீட்டைல் அக்வாரியம் ஷாப்பில் மோஸ்ட்லி இதை வந்து சேல் பண்ணுறது இல்லை. ஆன்லைனில் வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஹோல்சேல் அக்வாரியமில் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு செப்பரேட்டர் கிளாஸ் வேணும்னு சொல்லி உங்களுடைய நியர்பை அக்வாரியமில் சொன்னால் கண்டிப்பாக கட் பண்ணி செஞ்சு தருவாங்க. அதுக்கு வந்து ஒரு வேக்கூம் இது மாதிரி இருக்கும் பார்டரில், ஸோ அதை வச்சு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டர் ரெடி ஆயிரும். பொதுவாக இம்ப்ராப்பர் டேங்க் மெட்ஸை வந்து வளர்க்குறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பேஸ் அலோகேஷன் வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக அக்வாரியம் யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் அதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைடு வந்து கப்பி ஃபிஷ்ஷு, இன்னொரு சைடு வந்து நான் சிக்கிள்ஸ் விடுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு 2 அடி தொட்டிக்கு ரொம்ப சின்ன சைஸ் தொட்டிக்கு இதை போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்பேஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கும், ஃபிஷ் வந்து ஃபீல் ஆகும். அப்படி நீங்கள் போட்டு வளர்க்குறதா இருந்தால் ஃபிஷ்ஷஸோட எண்ணிக்கை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் 2 அடியை 2 பிரிச்சிட்டிங்கன்னா 1 ஃபீட் தானே இருக்கும் லெங்க்த்து. ஸோ 1 ஃபீட்டுக்கு வந்து நீங்கள் எத்தனை ஃபிஷ் விடணும் அப்படிங்கிற கணக்கில் விடணும். நீங்கள் 2 அடி கணக்குக்கு ஃபிஷ் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படும் ஃபிஷ்ஷை ஸ்விம் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செப்பரேட்டர் போடும்போது டேங்கை பேர் பாட்டமாக வச்சுக்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அப்படியே நீங்கள் சப்ஸ்டேட் கொடுக்குறதா இருந்தால் அது மட்டும் கொடுக்கலாம். பிளாஸ்டிக் டாய்ஸு இந்த மாதிரி பிளான்ஸு இதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸு. ஃபிஷ்ஷும் வந்து ரொம்ப சிரமப்படும் மூவ் பண்ணுறதுக்கு. ஃப்ளவர் அண்ட் ஃபிஷ்ஷை 2 வெரைட்டியாக வந்து நீங்கள் வளர்க்கலாம் செப்பரேட்டர் வச்சு. பட் அது 3 ஃபீட் டேங்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பிரித்து வளர்த்திங்கன்னா ஃப்ளவர் அண்ட் ஃபிஷ் அடல் சைஸ் ஆகும்போது ப்ராப்ளம் இருக்காது. அதாவது ஒரு எண்டில் வந்து இம்போர்ட்டடு, ஒரு எண்டில் லோக்கல் ப்ரீடு, இல்லைனா ஒரு பக்கம் ஒரு ப்ரீடு ரெட் ட்ராகன், இன்னொரு பக்கம் தாய் சில்க், இந்த மாதிரி மிக்சடு வெரைட்டி விடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டர் போட்டு பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ளவர் அண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 ஃபிஷ்ஷை சேர்த்தே விட முடியாது, சிங்கிளாக தான் விடணும். அது ரொம்ப பயங்கர அக்ரெசிவான ஃபிஷ்ன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.